ஃபஸ்ட்டு தொட்டது வந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இப்போ அதெல்லாம் சில அபூர்வம், சில கடையில் மட்டும் தான் போயிருங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ராஜபாளையம் வந்திருக்கோம். ராஜபாளையம் வரும்போது ஸோ நம்ம இந்த சைட்லாம் வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல ட்ரை பண்ணும்போது ஸ்ரீவில்லிபுத்தூரா லாஸ்ட்டு தேவகி மிஸ் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ட்ரை பண்ணும்போது நிறையவே சொல்லியிருந்தீங்க, நம்ம கூரை கடை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜபாளையத்தில். இந்த இந்த கடை எங்கே இருக்குன்னா ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்களேன், கூரை மட்டும்தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க, கூரை இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க வந்து காங்கிரீட்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான், ஐ திங்க் ஸோ. இங்கே பார்த்து ட்ரை பண்ண போகிறோம், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதை போய் ட்ரை பண்ண சொல்லிட்டு. நம்ம நேராக போய் உள்ளே போய் சாப்பிட்லாமா? கமா, முன்னாடி வந்து இந்த இலையில வேற லெவல்ல நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பிளேட்ஸ்ல தான் வந்துருந்துச்சு. இதெல்லாம் குட்டி பிக்சர்ஸ் எடுக்கணுங்க, இப்படி பண்ணி வச்சிருக்கேன் நான். என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே வாங்க. வஞ்சர மீன் ஃப்ரை, இது நந்தினி சிக்கன். இது நந்தினி சிக்கன், நந்தினி சிக்கன், நந்தினி சிக்கன், இது நந்தினி சிக்கன். ஓகே, நந்தினி சிக்கன். இது கோழி சுக்கா, கோழி சுக்கா, மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா, இது சோலே சிக்கன், சோலே சிக்கன், சோலே, சோலே சிக்கன், சோலே சிக்கன், லாலிபப்பு, காடை, அதுக்கப்புறமேட்டு வந்து ஆமாம் இவர் ஐர மீன் குழம்பு, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து நான் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐர மீன் குழம்பு ஊற்றி ரைஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ளோஸ் வா, ஆனால் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரேரான ஐட்டம் கிடைக்கிறது, ரொம்ப ரொம்ப ரேரு. இங்கே பாருங்கள் இந்த பீசஸ் பாருங்கள், எவ்வளோ மீன் இருக்குன்னு இங்கே பாருங்கள். அடடாடா, அங்கே பாருங்க, ஓ இத்தனை, இந்த பவுலில் எவ்வளோ ஐர மீன் வருது பாருங்கள். குழம்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஐர மீனும் இருக்குது. அடடா அடடா, எல்லாம் போட்டு பெரட்டி, அடடா இங்கே பாருங்க, ஃபுல்லாக தெரியுதா எந்த அளவுக்கு ரைஸ் இருக்கோ, எந்த அளவுக்கு குழம்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஐர மீன் இருக்கு. இதே அந்த புளிப்பு, லைட்டு அந்த காரம், ஒரு மீன் குழம்பு பர்ஃபெக்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நல்லா அந்த மீனை வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் கூட அந்த ஐர மீன் குழம்பு. அமேசிங்காக இருக்கும். நான் சென்னையில் சாப்பிட்டேன் லாஸ்ட்டாக, அண்ணா நகரில் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டில். அவங்க மதுரையிலேருந்து கொண்டு போய் அங்கே இது பண்ணுறாங்க டூர். நெக்ஸ்ட் அப்படியே ஃபிஷ் கூடயே போயிடலாம். ஓகே, வஞ்சர மீன் ஃப்ரை இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அல்வா மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணோம்னா இப்படி வருது பாருங்க சைஸ். அருமை, வஞ்சர மீன், வஞ்சர மீன் தான் உண்மையிலுமே நல்லா ஃப்ரையாக இருக்குது. சூப்பரான மசாலா, செம்மையாக வச்சுருக்காங்களே, செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த தோலை வந்து பீல் ஆஃப் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தோல், யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்கள கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, தோலை ஃபுல்லாக பிச்சுட்டு அதை உதிர்த்து விட்டு லைட்டாக ஐர மீன் குழம்பி ஊற்றுவோம். குழம்பு மட்டும் ரைஸோடு சாப்பிடுவோம். அம்சமாக இருக்கியா, வறுத்த மீன் குழம்போடு, குழம்பு வச்சு ரைஸோடு சாப்பிட்றதுக்கு டடா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன், அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப வெயில் அலைஞ்சு வந்தேன் நான், பைக் ஓட்டிகிட்டு வந்தேன். வந்து இந்த நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது அப்படியே மனசு ஹாப்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கோழி சுக்கா சாப்பிட்லாம். கோழி சுக்கா நல்லா ஆயிலாம் பிரிஞ்சு வந்து மீடியமான பீசஸ் போட்டிருக்காங்க. சிக்கன்லேருந்து ப்ராய்லர் சிக்கன் தான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். தேங்காய் பேஸில் இருக்குது, காரம் சுத்தமாக இல்லை இந்த இந்த சிக்கனில். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது.
சின்ன குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் மேலுமே. ஸோ இதெல்லாம் இது லைட்டாக எடுத்து போட்டு நம்ம இருக்கக்கூடிய ரைஸோடு போச்சு போட்டு சாப்பிட போகிறோம். எவ்வளோ போல்றேன்னு தெரியல எனக்கு, சூடாக வடிச்சுப்பான்னு நினைக்கிறேன். ரைஸு ஆஹா, கூடவே மட்டன் சுக்கா பீசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நல்லா சாப் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன பீசஸாக இருக்குது, இதுனே ஆயில் பிரிஞ்சு வருது, இவனே இறக்கி விட்டுருவோம். ரைஸ்லாம் கம்மியாக தான் சாப்பிடணும், மீட் எப்பவுமே சாப்பிடும்போது மீட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். மட்டன் வந்து ஒரு ஃபேட்டை வந்து பேர்ன் ஆகும்போது ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா, சட்டியில் போட்டு வணக்கமா அந்த ஸ்மெல் வருது. ரைஸோட சாப்பிட்றதுக்கு டாப் கிளாஸாக இருக்குது உண்மையிலுமே. கோழி குழம்பு கொடுத்துருக்காங்க, சூடாக இருக்குமா, ஆஹா பாருங்க, ஓமை கலர் பாருங்கள் செம்மையாக இருக்குது. அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனால் எனக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து வரும்போது அந்த ஸ்மெல்லு வச்சே எனக்கு நான் ஜட்ஜ் பண்ண முடியும் நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வந்து ரெண்டு மூணு ஐட்டம் வந்து வரும்போது கண்டுபிடிச்சிட்டேன் செம்மையாக இருக்குது போது ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. தேங்காய் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தேங்காய் கோழி குழம்போட வாசம் அப்பப்போ அப்பப்போப்பா. இதோட இந்த கோழி சுக்கா தொட்டுக்கலேன்னு வச்சுக்கோங்களேன், கோழிக்கு நம்ம செய்கிற தோகம் கோழி சுக்கா கோழி குழம்பு சாப்பாடு. கூடவே நந்தினி சிக்கனு வாருங்க, இதனால் நந்தினி சிக்கன் சொல்கிறாங்கன்னு தெரியல. ப்ரோ இதில் என்ன ஆட் பண்ணுவீங்க? முந்திரி பருப்பு, ஆ வெங்காயம் இது போட்டு விட்டு அதே மாதிரி பண்ணுவோம். அப்படியா? ஓ நல்ல ஆயில், ஆயில் டீப் ஃப்ரை பண்ணிடுவீங்களோ, ம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உணக்கியிருக்காங்க முந்திரி பருப்பு சின்ன வெங்காயம் பண்ண முடியும். அமேசிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு சோலே சிக்கன் ஆகும், இது சேம் தான், நல்லா டீப் ஃப்ரையாக இருக்குது, ஆயில் போட்டு பொரிச்சிருக்காங்க, அதில் வந்து வணக்கியிருக்காங்க. இந்த பச்சை மிளகோட வாசம் வந்து சிக்கன் வந்து தெளிவாக இருக்குது, இந்த விதைகளை ஒட்டியிருக்கு, அமேசிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு காடைங்க, காடைக்கு போகிற முன்னாடி இந்த மசாலாவை எடுத்து இந்த ரைஸில் போட்டு வச்சுருவோம். அப்புறம் இந்த நெஞ்சு பீஸு, எப்போவுமே தொட பீஸாக சாப்பிடுவேன், நெஞ்சு பீஸ் எடுத்துருக்கேன். கோழி கம்பி எவ்வளோ சூப்பராக இருந்ததோ அதே அளவுக்கு காடுங்க சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. அந்த அந்த தேங்காய் பேஸ் இல்லையா, தேங்காய் சட்னிக்குள்ளே வந்து நல்லா வந்து மசாலாஸ்லாம் போட்டுட்டு சிக்கனை போட்டு இந்த காடையை போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஓகேவா, நான் சொல்கிறது கரெக்டாக தெரியல, நான் அப்படி தான் இருக்குது, செம்ம சாப்பாடு உண்மையில. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர், என்னடா ஃபஸ்ட்டு தொட்டது வந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இப்போ அதெல்லாம் சில அபூர்வம், சில கடையில் மட்டும் அப்படி இருந்தேன். என் செல்லக்குட்டி பிரியாணி நம்ம ஃபஸ்ட்டே தொட்டிருக்கணும், மீல்ஸோட போலாம் தான் அவனை ஒதுக்கி வச்சேன், வரும்போதே வாசம் நல்லா இருந்தது. மீட் பாருங்க என்ன கடையில் இருக்கணும், தலைவன் நல்லா வந்து பிரியாணி மசாலா உள்வாங்கியிருக்கான், மணக்கிறான் அப்படியே, மணக்கும் மட்டன் பிரியாணி சவு தான். பிரியாணி சாப்பிடலாமா? முக்கியமாக சொல்கிறேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குற்றாலம் போகிறீங்க தென்காசி போகிறீங்கன்னா இடையில் ராஜபாளையம் வந்தீங்கன்னா மஸ்ட்டு விசிட்டு, மத்தியானம் வந்து சாப்பிட்டு போங்க, எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இந்த பிரியாணி எப்படிப்பட்ட ஒரு பிரியாணியாக இருக்குன்னா மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்ணும் தோணுது, அந்த மாதிரி ஒரு பிரியாணியாக இருக்குது.
அமேசிங். ஸோ கைஸ் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுனானே அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோஸ் மில்க் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து நான் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றதுனால வந்து எப்பவுமே சுடுதண்ணி குடிப்பேன் லாஸ்ட்டில். ஸோ இது வந்து ரோஸ் மில்க் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து அந்த பார்டர் பரோட்டா கடையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து மாம்பழம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து ரோஸ் மில்க் கொடுத்துருக்காங்க. பாரு இது இவங்களே மேக் பண்ணுறாங்களாம்மா. வா அருமையாக இருக்கு. ஓவர் சில்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. நல்லா பால், நல்லா திக்கான பாலாக இருக்குது, மணக்குது. அந்த நீங்கள் சாப்பிடும் போது அந்த பன்னீரோட ஸ்மெல் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அந்த பன்னீரோட ஸ்மெல் மாதிரி ஒன்று வரும்ல, ரோஸ் மில்க்னு ஒரு கரெக்டான ஒரு டேஸ்ட் இருக்கலாம். அந்த டேஸ்ட் ஆஹா, அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் வேறு லெவலுக்கு அது. ஸோ இஸ் ஃபைனலாக நான் சாப்பிட்டு முடிச்சுனேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வந்துவிட்டேன். நான் வரும்போது கூட்டம் இல்லை, கிட்டத்தட்ட கரெக்டாக 12 மணிக்கு வந்துடுவேன். எப்பவுமே நான் லஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 12 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவேன். ஏன்னா கூட்டம் இருக்காது, கரெக்டாக எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவேன். சூப்பர் வாரந்தேன் ஃபுட்டு, வேறு லெவலில் சொல்லப்போனால். நான் அவர்கிட்ட போய் அந்த ஓனர்கிட்ட போயிட்டு நான் உள்ளே வந்து அவர்கிட்ட பேசும்போது அவர் என்னை வந்து தனியாக கூப்பிட்டார். தம்பி என்னென்னலாம் கேட்டார், இந்த மாதிரி நான் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன் சொல்லியிருந்தேன். நான் மீல்ஸ் மாதிரி வேணும், கரீஸ்லாம் கொஞ்சம் வேணும் கேட்டிருந்தேன். நான் ஸோ வந்துருந்துட்டு அவர் எல்லாருமே வச்சு க்ளீனாக வந்து எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. நான் எப்போவுமே ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா நேராக ஓனர்கிட்டையோ இல்லை வந்து யார் செய்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லுவேன். அந்த ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன தான் மணியை வந்து அவங்க மேக் பண்ணாலும் அது ஒரு ஒரு ஃபுல்ஃபில் வரணும். எல்லா என் வேலையிலேயே வந்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி அலைஞ்சிட்ருக்கோம், எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. இந்த சைடு வரீங்கன்னா மஸ்ட்டு 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 ட்ரை. லொக்கேஷன் போகிறேன்னா ஆல்ரெடி சில கப்பல் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, பட் உண்மையுமே சூப்பர் போன ஒரு ஃபுட்டுங்க. நான் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சாப்பிட்டதில் ஒரு மனநிறைவான ஃபுட்டு லிஸ்ட்டில் வந்து இந்த கடை இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, டடா பாபா, சி யூ வித் சோனி கேமரா. நான் தம்பி உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கான். Bye.